சகர் கொடாரியா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈரானில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் செய்து தற்போது ஈரானில் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வயது 28. இந்த சந்தோஷத்தை கொண்டாட தற்போது அவங்க உயிரோடு இல்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. 1981 ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் யாரும் கால்பந்தாட்டத்தை நேரில் போய் பார்க்கக்கூடாது, அதாவது கிரவுண்டு பக்கம் போய் பார்க்கக்கூடாது என்ற ஒரு விதிமுறைகள் பல்வேறு அமைப்புகள் முன்வைக்கிறாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னா பெண்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு பக்கம் போய் கால்பந்து பார்க்குறதே இல்லை. சரி ஓகே, சகர் கோடாரியா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமான ஃபுட்பால் ரசிகை. நான் கண்டிப்பாக நான் எப்படியாச்சும் நான் நேரில் போய் நான் அந்த ஃபுட்பாலை பார்த்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல மேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டான கெட்டப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு போகிறாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கிரவுண்டுக்குள்ளே போகவே முடியலை. சரி ஓகே, ஒரு வழியாக நான் போய் நான் நேரில் நான் லைவில் மேட்ச் பார்த்தே ஆவேன்னு சொல்லி இன்னும் அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஆண் வேடமிட்டு கடந்த இந்த 2019 கடந்த மார்ச் மாதம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண் வேடமிட்டு கிரவுண்டு பக்கம் போகிறாங்க. எப்படியாச்சும் உள்ளே போயிடலாம் சொல்லிட்டு உள்ளே எப்படியோ போயிட்டாங்க. ஆனால் அங்கே உள்ள போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் இவங்களை கொண்டு போய் ஆஜர்படுத்துகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பார்த்திங்கன்னா ஆண் வேடமிட்டு போனது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சுன்னா உனக்கு 2 வருஷம் 6 மாதம் சிறை தண்டனை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. உடனே ஆத்திரமடைந்த நம்ம சகர் கோடாரியா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கோர்ட்டுக்கு வெளியே தீ குளிச்சிடுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள போய் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ண உடனே அவங்க சிகிச்சை பலனின்றி உயிரை விட்டுறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளே ஏன் ஒரு ஃபுட்பால் பார்க்குறதுக்கு ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏன் இது இந்தியாவுக்கு வரலன்னு சொல்லி கேட்கலாம், நம்ம ஆளுகள் தான் ஃபுட்பால் மேலே விருப்பமே இல்லையே. சரி ஓகே, உலக நாடுகளே வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே ஈரான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி மலுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு குட்டி குட்டி ஷாக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபீஃபா, அதாவது நீங்கள் ஃபீஃபாவில் கலந்துக்கணும்னா பல்வேறு பெரிய பெரிய டோர்னமெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கணும்னா உங்கள் நாட்டு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் போய் லைவில் மேட்ச் பார்க்கணும், இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா ஈரான்கிற ஒரு டீமே இருக்காது. அதாவது நாங்கள் லிஸ்ட்டில் இருந்து நாங்கள் தூக்கிடுவோம், இனிமேல் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் வேர்ல்டு லெவலில் நீங்கள் விளாட முடியாது உங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலை விட்டுறாங்க. உடனே ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை மேட்ச் பார்க்க அனுமதிக்கப்படுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அங்கே உள்ள பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கேர்ள், அதாவது நம்ம சகர் கொடாரியாவுக்கு ப்ளூ கேர்ள், அதாவது ப்ளூ கேர்ள்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா இவங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல போராட்டங்கள் நடத்தி இந்த ஃபுட்பாலுக்கு பெண்களை எப்படியாச்சும் பார்க்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு பண்ணனால ப்ளூ கேர்ள்னு ஒரு பேர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஈரானில் ப்ளூ கேர்ள் ஆகிய சகர் கொடாரியாவுக்கு மிக பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு பெண் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் சாதிக்க முடியும், தொடர்ந்து போராட்டம் செய்து வந்தால் அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு இது மாற்று சந்தேகமும் இல்லை. சகர் கொடாரியாவை பற்றி உங்கள் நண்பர்களோ உங்கள் உறவினர்களோ அல்லது யாருக்காச்சும் ஒரு மோட்டிவேஷன் சொல்கிறதா இருந்தால் கூட இந்த வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஒரு உறுதியோடு நம்ம போராடணும்னா எல்லாருமே, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், எல்லாராலுமே சாதிக்க முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன ஒன்று அவங்க பண்ண ஒரே ஒரு இது தீக்குளிச்சது தான், அவங்களோட மரணம் நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.